அனைத்து ஆன்மீக நேயர்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இன்று தேய்பிறை சஷ்டி திதி வழிபாடு, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நமக்கு வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் நம்முடைய அறிவு திறமையை வைத்து சமாளித்து விட முடியாது. நம்முடைய சக்திக்கு அப்பாற்பட்ட ஒரு சில பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய சக்தி இறைவனுக்குத்தான் இருக்கிறது. இறை சக்தி என்ற ஒன்று இருப்பதால் மட்டும்தான் இந்த பூமி இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இந்த கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமாக சொல்லப்படும் முருகப்பெருமானின் வழிபாட்டை தான் இன்று நாம் பார்க்க போகிறோம். இன்று செவ்வாய்க்கிழமை, முருகப்பெருமானுக்கு உரிய தினம். இந்த நாளில் தேய்பிறை சஷ்டி திதியும் வந்திருக்கிறது. இன்றைய தினம் முருகப்பெருமானை நினைத்து இப்போது நான் சொல்லக்கூடிய முறைப்படி வழிபாட்டை மேற்கொண்டால் உங்களுடைய கஷ்டங்கள் உடனடியாக தீரும் என்பது நம்பிக்கை. குறிப்பாக தலைமுறை தலைமுறையாக நம்மை பின்தொடரும் அத்தனை கஷ்டங்களும் நம்மை விட்டு விடுபடும். முருகப்பெருமானை நினைத்து இன்று நாம் செய்ய வேண்டிய அந்த எளிமையான வழிபாடு என்ன என்று இப்போது நாம் தொடர்ந்து பார்ப்போம். உங்களுடைய வீட்டில் வேல் இருந்தால் அந்த வேலுக்கு உரிய அபிஷேக ஆராதனைகளை சரியாக செய்து முடித்துவிட்டு இந்த பரிகாரத்தை துவங்குங்கள். உங்களால் முடிந்த நெய்வேத்தியம் வைத்து விடுங்கள். ஒரு விளக்கேற்றி வைத்து விடுங்கள். மனதிற்குள் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்று மனதார நினையுங்கள். ஒரு வெள்ளை காகிதத்தை எடுத்து அதற்கு ஒரு மஞ்சள் பொட்டு வைத்து முதலில் பிள்ளையார் சுழி போடுங்கள். பிறகு ஓம் என்ற வார்த்தையை எழுதி கொள்ளுங்கள். அதன் பிறகு நான் இப்போது சொல்லக்கூடிய இந்த ஆறு வரி மந்திரத்தை 6 முறை எழுதிவிடுங்கள். இதுதான் சக்தி வாய்ந்த முருகனின் மந்திரம். இந்த மந்திரத்தை முதல் வரியை படித்தாலும் சரவணபவ என்று வரும். ஒவ்வொரு வரி துவங்கக்கூடிய எழுத்துக்களை சேர்த்து படித்தாலுமே கூட சரவணபவ என்ற வார்த்தை நமக்கு கிடைக்கும். இந்த மந்திரத்தை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்து படித்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த சக்தி வாய்ந்த மந்திரத்தை அதே பேப்பரில் 6 முறை எழுதுங்கள். எழுதிவிட்டு இந்த பேப்பரை மடித்து முருகப்பெருமானின் பாதத்தில் வைத்துவிட்டு உங்களுடைய துன்பங்கள் அனைத்தும் தீர வேண்டும் என்று மனமுருகி பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். இவ்வளவுதான் வழிபாடு. மந்திரத்தை எழுதி முடித்துவிட்டு இந்த பேப்பரை எடுத்து ஒரு புத்தகத்தில் வைத்து பூஜை அறையிலேயே வைக்கலாம், அல்லது வேறு ஏதாவது இடத்தில் பத்திரப்படுத்தி வைத்துக் கொள்ளலாம். ரொம்பவும் பேப்பர் கழுகிற நிலைமைக்கு வரும்போது அதை எடுத்து மண்பாங்கான இடத்தில் செடி கொடிகளுக்கு கீழே போட்டு விடுங்கள். தவறொன்றும் கிடையாது. இந்த பேப்பரில் மந்திரத்தை எழுதும்போது வீட்டில் உங்களுக்கான முருகனின் இறையாற்றல் பரிபூரணமாக கிடைக்கும் என்பது நம்பிக்கை. குறிப்பாக இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கும் இந்த சஷ்டி திதியில் வேலைக்கு செல்பவர்களெல்லாம் இன்று மாலை இந்த வழிபாட்டை செய்துவிடுங்கள். நீங்கள் ஒருவேளை வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தால், ஆண்களாக இருந்தால், இன்றைய தினம் காலை 6 மணியிலிருந்து 7 மணி வரை செவ்வாய் ஹோரை வரும். அந்த நேரத்தில் இந்த வழிபாட்டை செய்வது நல்லது. அடுத்ததாக மதியம் 1 மணியிலிருந்து 2 மணி வரை செவ்வாய் ஓரை வரும். அந்த நேரத்தில் இந்த வழிபாட்டை செய்வதும் சிறப்பு. அதையும் தவறவிட்டவர்கள் மாலை 8 மணியிலிருந்து 9 மணி வரை செவ்வாய் ஓரை வரும். அந்த நேரத்திலுமே இந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாம். இந்த 3 நேரத்திலும் வழிபாடு செய்ய முடியாது என்பவர்கள் மாலை 6 மணியை தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். அதிலும் ஒன்று தவறு கிடையாது. நம்பிக்கை உள்ளவர்களுக்கு இந்த வழிபாடு நிச்சயம் 100% பலனை தரும் என்ற தகவலை சொல்கிறேன். அடுத்ததாக இந்த தேய்பிறை சஷ்டி என்று நீங்கள் வைக்க வேண்டிய நெய்வேத்தியம் பற்றியுமே பார்த்து விடுவோம். இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு உயிரினத்திற்கும் தங்களுக்கு என்று ஏதாவது ஒரு உணவு இருக்கும். அதனால்தான் அந்த உணவை படியளக்கக்கூடிய தெய்வத்திற்கு நாம் நெய்வேத்தியம் என்ற பெயரில் ஏதாவது ஒரு உணவுப் பொருளை வைத்து வழிபாடு செய்கிறோம். இப்படி நாம் வழிபாடு செய்வதன் மூலம் நமக்கு பல நன்மைகள் உண்டாகும் என சொல்லப்படுகிறது. தினமும் வீட்டில் வழிபாடு செய்பவர்கள் கூட தங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பொருளை நெய்வேத்தியமாக வைத்து வழிபாடு செய்யும் போது அதன் பலன் இன்னும் அதிகமாக கிடைக்கும் என்றே கூறப்படுகிறது. அந்த வகையில் தேய்பிறை சஷ்டி என்று முருகப்பெருமானுக்கு வைக்க வேண்டிய நெய்வேத்தியம் பற்றி தான் நாம் இப்போது பார்க்க போகிறோம். ஒவ்வொரு தெய்வத்திற்கும் ஒவ்வொரு விதமான பொருட்களை நெய்வேத்தியமாக வைத்து வழிபாடு செய்யும் முறை என்பது இருக்கிறது. அதுவும் அந்த தெய்வத்திற்குரிய நாளில் அந்த தெய்வத்திற்கு பிடித்த நெய்வேத்தியத்தை வைத்து நாம் வழிபாடு செய்தோம் என்றால் நம்முடைய வழிபாட்டின் முழு பலனையும் நம்மால் பெற முடியும் என்றே சொல்லப்படுகிறது. அந்த வகையில்
முருகப்பெருமானுக்கு எந்த பொருள் மிகவும் பிடிக்கும் என்றும் அதை எப்படி நெய்வேத்தியமாக வைப்பதன் மூலம் நம்முடைய வேண்டுதல் நிறைவேறும் என்றும் தான் இப்போது நாம் பார்க்க போகிறோம். செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய தேய்பிறை சஷ்டி என்பது முருகப்பெருமானுக்கு மிகவும் உகந்த தினமாக கருதப்படுகிறது. அன்றைய தினத்தில் நாம் முருகப்பெருமானை வழிபாடு செய்வதன் மூலம் நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கும் என கூறப்படுகிறது. இயன்றவர்கள் அருகில் இருக்க முருகனாலயத்திற்கு சென்று ஒரே ஒரு நெய் தீபத்தையாவது ஏற்றி வைத்து செவ்வரளி மலர்களை கொடுத்து வழிபாடு செய்வது என்பது மிகவும் சிறப்புக்குரியதாக கருதப்படுகிறது. அதேபோல வீட்டிலும் முருகப்பெருமானின் படத்தை சுத்தம் செய்து செவ்வரளி மலர்களால் அலங்காரம் செய்து வழிபாடு செய்து கொள்ளுங்கள். செவ்வரளி மலர் கிடைக்காதவர்கள் சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய எந்த மலர்களை வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம். இவ்வாறு முருகப்பெருமானை வழிபாடு செய்யும் போது முருகப்பெருமானுக்கு என்று சில பொருட்களை நெய்வேத்தியமாக வைப்போம். அப்படி நெய்வேத்தியமாக வைத்து வழிபடக்கூடிய நேரம் மாலை 6:30 மணியாக இருப்பது ரொம்ப நல்லது. மாலை 6:30 மணிக்கு பூஜை அறையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானின் படத்திற்கு முன்பாக ஒரு சுத்தமான டம்ளரை எடுத்து அதில் சுத்தமான நீரை பிடித்து வைக்க வேண்டும். பிறகு பாயாசத்திற்கு உபயோகப்படுத்தும் உலர் திராட்சை 9, 18, 27 என்ற எண்ணிக்கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். முருகப்பெருமானுக்கு முன்பாக இருக்கக்கூடிய சுத்தமான தண்ணீரில் ஒவ்வொரு உலர் திராட்சையாக போட வேண்டும். அப்படி போடும்போது ஓம் சரவணபவ எனும் மந்திரத்தை கூறிக்கொண்டே போட வேண்டும். இப்படி போட்டு முடித்த பிறகு நம்முடைய வேண்டுதல் என்னவோ அந்த வேண்டுதலை கூறி முருகப்பெருமானை வழிபாடு செய்துவிட்டு கற்பூர தீபதூப ஆராதனை காட்டி வழிபாட்டை நிறைவு செய்ய வேண்டும். வழிபாடு நிறைவு செய்த பிறகு இந்த தண்ணீரில் போட்ட உலர் திராட்சை எடுத்து வீட்டில் இருக்கும் அனைவருக்குமே பிரசாதமாக தர வேண்டும். வெளிநபர்களுக்கு தரக்கூடாது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த தண்ணீரை கால்படாத இடத்தில் ஊற்றிவிட வேண்டும். இந்த முறையில் நாம் செய்வதன் மூலம் நாம் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த நன்மைகள் நடைபெறும். கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கும் என கூறப்படுகிறது. மேலும் நாம் என்ன வேண்டும் என்று வேண்டுதல் வைத்தோமோ அந்த வேண்டுதலும் நிறைவேறும் என கூறப்படுகிறது. எளிதில் கிடைக்கக்கூடிய இந்த ஒரு பொருளை முருகப்பெருமானுக்கு நெய்வேத்தியமாக வைத்து முழு மனதோடு வழிபாடு செய்வதன் மூலம் நம் வாழ்வில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நீங்குவதோடு நினைத்த காரியம் நினைத்தபடி நடைபெறும் என்ற தகவலை கூறி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.